You are watching Chuck Peace Academy. நீங்கள் பெஸ்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க, பரிசை வெல்லுங்கள். Chuck Peace Academy. Design your future. English coaching, YouTube, WhatsApp and Live. இந்த பாட்டில் 11th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் 3 ப்ரோஸ் 3 ஃபர்கெட்டிங் பை ராபர்ட் லிண்ட் பார்ட் 6 தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த பார்ட்டில் நாம் பேஜ் நம்பர் 69 உங்களுடைய ப்ரோஸ் 3 பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேஜ் நம்பர் 69 இருக்கக்கூடியதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இந்த ஸ்டோரியில் இந்த ஆத்தர் ஞாபக மறதி பற்றி நிறைய பேசிக்கிட்டே வந்துக்கிருந்தார். இப்போ இன்னும் அதை பற்றி எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் சொல்ல போகிறார். அட் த சேம் டைம் ஆர்டினரிலி குட் மெமோரி இஸ் ஸோ காமன். அவர் என்ன சொல்கிறார், அதே நேரத்தில் சாதாரணமாக ஆர்டினரிலி அப்படின்ற பொழுது சாதாரணமாக குட் மெமரி இஸ் ஸோ காமன், ஒரு நல்ல ஞாபக சக்தின்றது எல்லாருக்கிட்டையும் காமனாக இருக்கக்கூடியது தான். தட் வி ரிகார்ட் அ மேன் ஹூ டஸ் நாட் பசஸ் இட் ஆஸ் எக்ஸென்ட்ரிக். எல்லாருக்கிட்டையுமே ஞாபகம், நல்ல ஞாபகம் இருப்பது பொதுவாக இருக்கிறது. ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம், நாம் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா, ஒரு மனிதனுக்கு அந்த ஞாபகம் அப்படின்ற விஷயம் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதை நம்ம விசித்திரமாக பார்க்குறோம். எக்ஸென்ட்ரிக் அப்படின்னா விசித்திரமாக பார்க்குறோம். பொசஸ்னா பெற்றிருத்தல், நாட் பொசஸ்னா பெற்றிராமல் இருத்தல். அதாவது ஞாபக சக்தியை பெற்றிராத ஒரு மனிதன் இருக்கான்னா அவனை நம்ம விசித்திரமாக பார்க்கிறோம் அப்படின்றாரு. ஸோ ஞாபக சக்தின்றது வந்து எல்லார்கிட்டையும் நல்லா தான் இருக்குது, ஆனால் இல்லாதவங்களை பார்த்து நம்ம விசித்திரமாக நினைக்கிறோம் அப்படின்றார். ஐ ஹவ் ஹர்ட் ஆஃப் அ ஃபாதர், நான் ஒரு அப்பாவை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன். ஐ ஹவ் ஹர்ட் ஆஃப் அ ஃபாதர் ஹூ ஹேவிங் ஆஃபர்ட் டு டேக் த பேபி அவுட் இன் அ பெரம்புலேட்டர். இந்த பெரம்புலேட்டர் அப்படின்றது என்னென்னா, இந்த பிள்ளைங்களை வந்து பிறந்த குழந்தைகளை ஒரு தள்ளுவண்டி மாதிரி ஒரு வண்டியில் வச்சு தள்ளிட்டு போவாங்க. ஸோ அந்த வண்டிக்கு பேர் தான் பெரம்புலேட்டர். ஒரு ஷாப்பிங்க்கோ இதுக்கோ போகிற பொழுது அதை வச்சு தள்ளிட்டு போவாங்க. அந்த வண்டியில் ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைய வச்சுட்டு வெளியில் கூட்டிகிட்டு போகிறாரு. அந்த வெளியில் கூட்டிட்டு போகிற பொழுது என்ன ஆகுது, வாஸ் டெம்ப்டட், டெம்ப்டட்னா ஒரு ஆசையை அதிகரிக்கிறது, அவருக்குள்ளே ஒரு ஆசையை ஏற்படுத்துகிறது. எதுனா, பை த சனி மார்னிங், அது ஒரு ஒரு ரம்யமான காலை பொழுது, ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலை பொழுதுன்னு வச்சுக்கோங்க. சனி அப்படின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியான குளிர்ச்சியான அப்படின்னு எடுத்துக்கலாம். மார்னிங் டு பாஸ் ஆன் இஸ் ஜேர்னி, அப்படியே போய்கிட்டு இருந்த பொழுது திடீர்னு ஒரு இடத்துல நின்னா, டு பாஸ் பாஸ்னா நின்னா, அண்ட் ஸ்லிப் இன் டு அ பப்ளிக் ஹவுஸ். ஸ்லிப்னா நுழைதல் அப்படின்னு இந்த இடத்துல மீனிங், திடீர்னு நுழைஞ்சிட்டான். ஸ்லிப் இன் டு அ பப்ளிக் ஹவுஸ், அங்கே ஒரு பப்ளிக் ஹவுஸ் ஒன்று இருக்குது, பொதுவாக எல்லா பேரும் வந்து போகிற இடம், அந்த இடத்துக்குள்ளே நுழைஞ்சிட்டான். எதுக்குன்னா, ஃபார் அ கிளாஸ் ஆஃப் பியர், இந்த பியர் குடிக்கிறாங்க இல்லையா, அதை குடிக்கிறதுக்காக ஆசைப்பட்டு உள்ளே நுழைஞ்சிட்டான். இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லீவிங் த பெரம்புலேட்டர் அவுட் சைட், அவன் தான் குழந்தைய கொண்டு வந்த அந்த வண்டியை வெளியில் நிப்பாட்டிட்டு உள்ளே நுழைஞ்சிட்டான். ஹி டிஸப்பியர்ட் த்ரூ த டோர் ஆஃப் த சலூன் பார். அந்த சலூன் பார், அதுக்குள்ளே தான் அந்த பார் இருக்குது, அந்த சலூன் பாருக்குள்ளே தான் அந்த பொது மக்கள் போயிட்டு வர்ற இடம் இருக்குது. ஸோ அது வழியாக, டோர் வழியாக அவன் பாடு போயிட்டான். அந்த சலூன் பாருக்கு முன்னால் வண்டியை நிப்பாட்டிட்டு போயிட்டான். ஸோ இப்போ குழந்தை அனாதியாக நிற்கிது வெளியில். அ லிட்டில் லேட்டர், சிறிது நேரம் கழித்து, ஹிஸ் ஒய்ஃப் ஹேட் டு டூ சம் ஷாப்பிங். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அவனுடைய மனைவி அந்த பக்கமாக ஷாப்பிங் பண்ணுறதுக்காக வந்தான்.
விச் டுக் ஹர் பாஸ்ட் த பப்ளிக் ஹவுஸ். அப்போ வந்து அந்த பப்ளிக் ஹவுஸாக அப்படியே கடந்து அவள் போகிற ஒரு சூழல் ஏற்படுது. விச் டுக் ஹர் பாஸ்ட் த பப்ளிக் ஹவுஸ், அதை கடந்து அப்படியே போகிறான். வேர் டு ஹர் ஹாரர், அங்கே பார்த்தா அவளுக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஷீ டிஸ்கவர்ட், அவள் கண்டறிந்தால் கண்டுபிடித்தால், ஹர் ஸ்லீப்பிங் பேபி, அங்கே வந்து அவளுடைய தூங்கி கொண்டிருந்த குழந்தையை பார்த்து அதிர்ச்சியாகி போயிட்டான். இன்டிக்னன்ட் அட் ஹர் ஹஸ்பண்ட்ஸ் பிஹேவியர், ரொம்ப பயங்கரமாக கோபத்தோடு அவளுடைய ஹஸ்பண்ட் மேலே பயங்கர கோபத்தோடு அவர் செஞ்ச அந்த செய்கை மேலே கோபப்பட்டு, ஷி டிசைடட் டு டீச் ஹிம் அ லெசன், ஒரு ஒரு பாடத்தை கற்பிக்கணும் அந்த ஹஸ்பண்டுக்கு அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தால். ஷி டிசைடட், பயங்கர கோபத்தில் அவள் இருக்கா. இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, கோபத்தோடு என்ன பண்ணுறான்னு பார்க்குறோம். ஷி வீல்ட் அவே த பெரம்புலேட்டர், அந்த தள்ளுவண்டியை தள்ளிட்டு போயிட்டான். வீல்ட் அவே, பிக்சரிங் டு ஹர் செல்ஃப், வீட்டுக்கு தள்ளிட்டு போயிட்டான். அப்போ நினச்சி பார்க்குறா, பிக்சரிங் அப்படின்னா அவளாக நினச்சி பார்க்குறா. ஹிஸ் டெரர், அவனுடைய அந்த டெரர் ஆகிற அந்த சூழ்நிலையை நினச்சி பார்க்குறான். வென் ஹீ வுட் கம் அவுட் அண்ட் ஃபைண்ட் த பேபி கான், அவன் வெளியில் வந்து தன்னுடைய குழந்தைய காணும்னு நினைக்கிற அந்த சூழ்நிலையை நினச்சி பார்க்குறான். அது வரட்டும், வந்து பார்க்குற பொழுது அவன் மூஞ்சியை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி நினச்சி பார்க்குறான். ஷி அரைவ்டு ஹோம், ஸோ வீட்டுக்கு வந்துட்டா. ஆன்டிசிபேட்டிங் வித் ஆங்கிரி, கோபத்துடன், வித் ஆங்கிரி அப்படின்னா கோபத்துடன், கோபத்துடன் ஆன்டிசிபேட்டிங், வெயிட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கா, எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கல, ஆன்டிசிபேட்டிங் அப்படின்னா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கா. ரிலீஷ் ரிலீஷ் த ஒயிட் ஃபேஸ் அண்ட் குவரிங் க்யூவரிங் லிப்ஸ், க்யூவரிங் லிப்ஸ் அப்படின்னா நடுங்கி கொண்டிருக்கக்கூடிய உதடுகள். ரிலீஸ் ரிலீஸ் அப்படின்னா ஒரு சந்தோஷமான, அதாவது மகிழ்ச்சி கடந்த ஒரு சந்தோஷம்னு எடுத்துக்கலாம், அதாவது கோபம் கலந்த ஒரு சந்தோஷம் அவகிட்ட இருக்குது. த ஒயிட் ஃபேஸ், அந்த வெள்ளை மூஞ்சியை பார்க்கணுமே, வெளிரி போகக்கூடிய மூஞ்சி அப்படின்னு இந்த இடத்துல எடுத்துக்கலாம். த ஒயிட் ஃபேஸ் அண்டு க்யூவரிங் லிப்ஸ், நடுங்கு கொண்டு இருக்கக்கூடிய லிப்ஸ், அவன் வந்து சொல்லும் பொழுது எப்படி இருப்பான் அப்படின்னு நினச்சி பார்க்குறான். தேட் வுட் சூன் அப்பியர் வித் த நியூஸ் தேட் The baby had been stolen. அது வந்து சொல்லும் பொழுது அந்த நியூஸை, பேபி வந்து காணாமல் போயிட்டா, தொலைஞ்சு போயிட்டான்னு சொல்லுவதை எதிர்பார்த்து அவள் காத்து கொண்டிருக்கிறாள், எப்படி வந்து சொல்லுவான் அப்படின்னு சொல்லி. When, however, what was her vexation? ரொம்ப வெறுப்போடு இருக்கிறாள். வெக்சேஷன், வாட் வாஸ் ஹர் வெக்சேஷன், ஹவ்வர் வென் ஜஸ்ட் பிஃபோர் லஞ்ச், அவள் பயங்கர வெறுப்போடு இருக்கிற அந்த அவள்கிட்ட ரொம்ப வெறுப்பு இருந்த போதிலும், வென் ஜஸ்ட் பிஃபோர் லஞ்ச், மதிய உணவுக்கு கொஞ்சம் முன்னாடி, ஹர் ஹஸ்பண்ட் கேம் இன் ஸ்மைலிங் சியர்ஃபுல்லி அண்ட் ஆஸ்கிங், ரொம்ப சிரிச்சுக்கிட்டே வர்றான், சந்தோஷமாக வர்றான், சியர்ஃபுல்லி அண்ட் ஆஸ்கிங், வந்து கேட்குறான் இவகிட்ட, வந்து என்ன கேட்குறான் அப்படின்னு பாருங்கள். வெல் வெல் மை டியர், வாட்ஸ் ஃபார் லஞ்ச் டுடே அப்படின்னு கேட்குறான். ஏமா ரொம்ப நல்லது, என்ன வீட்டில் என்ன இன்றைக்கி லஞ்சு அப்படின்னு கேட்குறான். ஹேவிங் ஃபர்காட்டன் ஆல் அபவுட் த பேபி, அவன் தன்னுடைய குழந்தைய பற்றிய நினைவே இல்லாமல் அத்தனை மறந்துட்டு கேட்குறான். அண்ட் த ஃபேக்ட் தேட் ஹீ ஹேட் டேக்கன் இட் அவுட் வித் ஹிம், ஈவன் அந்த சம்பவம் அந்த உண்மையவே அவன் மறந்துடான். ஹீ ஹேட் டேக்கன் இட் அவுட் வித் ஹிம், தன்னோட குழந்தைய கூட்டிகிட்டு போனோம் அப்படின்ற அந்த இதையே மறந்துட்டான். தன்னுடைய பேபியை பற்றி நினைப்பே அவன்கிட்ட இல்லை. வந்து இப்போ லஞ்ச் என்னாச்சுன்னு தான் கேட்குறான். How many men below the rank of a philosopher
would be capable of such absent-mindedness as this. இந்த மாதிரியான மனிதர்கள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க. அவங்க பூரா பிலோ த ரேங்க் ஆஃப் அ ஃபிலாசபர். அவங்க எல்லாம் ஒரு தத்துவ ஞானிகளை விட ரொம்ப கொஞ்சம் கீழான நிலைமையில் இருக்கக்கூடியவங்க. ஸோ வுட் பி கேப்பபிள் ஆஃப் சச் ஆப்சன்ட் மைண்டட்னஸ் ஆஸ் திஸ். இந்த மாதிரி ஆப்சன்ட் மைண்டட்னஸோடு இருக்கக்கூடியவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க தெரியுமா அப்படின்றாரு. மோஸ்ட் ஆஃப் அஸ் நிறைய பேர் நம்மளில் இருக்கோம். ஐ ஃபியர், நான் கொஞ்சம் பயப்படுறேன், ஆர் பார்ன் வித் ப்ரோசைக்கிளி எஃபிசியன் மெமரிஸ். நானும் பிறந்திருப்பேன் ப்ரோசைக்கிளி எஃபிசியன் மெமரிஸ் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ ப்ரோசைக்கிளி அப்படின்ற பொழுது மிக சாதாரணமான எஃபிசியன் மெமரிஸ் என்கிட்ட இருக்கிறதுன்றத பார்க்குற பொழுது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருக்கு. இஃப் இட் வேர் நாட் சர்வ் த இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ஃபேமிலி could not survive in any great modern city. இந்த மாதிரி ஒரு வேளை இருந்திருந்தால், if it were not so, the institution of the family could not survive. இந்த மாதிரியான மறதியோடு இருக்கக்கூடிய ஃபேமிலி இருந்திருந்தால் பழச்சிருக்க முடியாது. இன் எனி கிரேட் மாடர்ன் சிட்டி, எந்த ஒரு மாடர்ன் சிட்டிலையும் இந்த மாதிரி ஞாபக சக்தியோடு இருந்தால் இருக்கவே முடியாது அப்படின்னு அவர் சொல்கிறார். ஸோ ஞாபக சக்தியை பற்றி அவர் இவ்வளவு எலாபரேட்டாக இந்த பாடத்தில் சொல்லியிருக்கிறார். இந்த லைனோட இந்த லெசன் முடிவடையுது. மீண்டும் அடுத்த லெசனில் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு எங்கள் சேனல் பிடித்திருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்வீர் மற்றும் அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்தி உங்களுக்கு எங்கள் பாடங்களை தொடர்ந்து பெற்றுக்கொள்வீர். மீண்டும் அடுத்த பாட்டில் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சாக்பீஸ் அகாடமி. டிசைன் யுவர் ஃப்யூச்சர்.